परतो नृसिंहः यतो यदो यानि ततो नृसिंहः नृसिंह देवान्न परञ्च किञ्चित् तस्मान् नृसिंहं शरणं प्रपद्ये ब्रह्मेन्द्र रुद्र मरुदर्क किरीट कोटि संघट्टितांघ्रि कमलामल कांतिकांत लक्ष्मी लसत्कुच सरोरह राजहंस लक्ष्मी नृसिंह मदेह करावलंबम योऽन्तः प्रविश्य उवाचि मां प्रसुप्तां संजीवयत्यखिलशक्ति सरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरण श्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै दिशन्तु मे देव सदा त्वदीयाः दया तरङ्गान् जराः कटाक्षाः स्तोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं हृद्या हृत्पद्मसिंहासनहैग्रीवहेषोर्मिघोष क्षिप्तप्रत्यर्थदृप्तिः जयति भोगुणापङ्क्तिरस्मद्गुरूणाम् दिक्सौधाबद्धचैत्रध्वजपटपवनस्पातिनुद्धूततत्तत् सिद्धान्तस्तोमतूलस्तपकविगमनम् व्यक्तसद्वर्तनीकाम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतः तदितराणि तृणायमेने अस्मद्गुरोद्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथाध्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निसत्तां सदा हरि प्रपद्ये निरवद्यानां निषद्याङ्गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेशेन्दुनाकरुणया सोऽस्या इति प्रेक्षितम् ख्यातश्रीनरसिंहकार्यमुनीट्पादाम्बुजेन्दिन्द्रियं दान्तिक्षान्त्यदयादिभिः भगुणैः भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गषठारियोगिन्द्रपतिं श्रेयो निधिं संश्रये इन्द्रसिंहषडजित् करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडगो भृत्युं वेदान्तदेशिकीतीन्द्रं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरहरिषड्जिद्रङ्गभूकार्याभ्यां कारुण्या श्रीनृसिंहे नृहरिषडरिपोः आत्मनिक्षेपसंज्ञं वेदान्ते वावदूघ त्वमिति षडजिता रङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणाज्यं परमतदमनव्याक्रियाख्यातमीडे नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्यकृष्णं पारार्थ्यं स्वं स्तुतिशतशिरसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृज निगळितं व्याबलाद्गृत्यभुङ्क्ते गोदातस्यैनमिदं भूये वास्तु भूयः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात्क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये அஞ்சுகுடிக்குரு சந்ததியாய் ஆழ்வாரழுத்தம் செயலை விஞ்சு நிற்கும் தன்மையிலாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளை ஆண்டாளை நாளும் பத்துடன் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இன்றைய திருநாள் பாட்டு, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கிந்தி நாடெல்லாம் திங்கள் உம்மாய் பெய்து ஓங்கு பெறும் சென்னலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிகொண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பயுக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். ரொம்ப உயர்ந்ததான பாட்டு. நேற்றிருந்த சுவாபதேசத்தை அனுபவிப்போம். வையத்து வாழ்வீர்கள். ஆச்சரியமான சம்போதனம். உலகம் முழுக்க பகவத் விமுகாளா இருக்குச்சு. இப்படி சில பேர் பகவத் விஷயத்தை கேட்டுதான் வந்திருக்காளே, என்ன ஆச்சரியம் தெய்வம். இதுதான் பரமபுருஷார்த்தம். வைகுண்டத்தில் போய் பகவான் அனுபவிக்கிறது காரணம் இங்க அவருடைய கல்யாண குணத்தை மகான்கள் சொல்ல கேட்கிறது இருக்கே, அதுதான் பரமபுருஷார்த்தம். சுகபிரம்மத்துக்கு பரீட்சித் மகாராஜா கிடைச்ச சிஷ்யனா அவர் வச்சிருந்த ஸ்ரீமத் பாகவதம் முழுக்க சொன்னார் இல்லையா, பரீட்சித் பிள்ளைக்கு ஜனமேஜயன்னு பேரு. அவனுக்கு ஒரு ஆச்சாரியன், அவனுக்கு வைசம்பாயன் பேர். இது எப்படி சிஷ்யனா, முதல சிஷ்யன் ஆகல, லேசில் அவரை ஆச்சாரியா ஒத்துக்கலாம். திடீர்னு ஒரு நாள் வைசம்பாயன் வந்தார். உனக்கு நான் பாரதம் சொல்றதா இருக்கேன். பாரதம்னா போர் அடிக்குமே, ரொம்ப நாளாகவுமே எனக்கு எத்தனையோ ராஜ்ய காரியங்களாம் இருக்கே, எனக்கு அவகாசமே கிடையாதுன்னா நான் உன்னை விட போறதுல ஒரு பர்வா சொல்றேன். பதினெட்டு பர்வா ஒரு பர்வாவது சொல்றேன். அதுக்கும் அவகாசம் இல்லைன்னா இல்ல ஒரு அத்தியாயம் சொல்றேன். அதுக்கும் அவகாசம் இல்லைன்னா கடைசியில் ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்றேன், ஒரு சொல்லாது போக மாட்டேன், ஒரே ஒரு ஸ்லோகமாக சொல்றேன், பர்மிஷன் கொடுங்க. ஒரு ஸ்லோகத்து மேல இன்னொரு ஸ்லோகம் சொல்லக்கூடாது. அந்த ஒரே ஸ்லோகத்தோடு நிறுத்தி கூப்பிட்டு ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். அந்த சொன்ன உடனே என்னாச்சு, மகாபாரத முழுக்க கேட்டான், ராமாயணத்து முழுக்கையும் கேட்டான். திருப்பா முடிச்சுட்டு ஊருக்கு போகணும் இல்லையா, திருப்பா முடிச்சுட்டு அப்படி ராமாயண பிரசனத்தை உட்காந்துருக்கு. நான் கிருஷ்ணனா இருந்தால் உட்காந்துருவேன்,
காரியங்கள் இருந்தாலும் பட்டம் போக வேண்டும். ஒரு உபன்யாசம் வந்துட்டு இன்னொரு உபன்யாசம் உட்காந்து வழக்கம். அந்த மாதிரியா பாரதம் சொல்றது கேட்க மாட்டேன். பாரதியும் கேட்டா ராமாயணத்தையும் கேட்டா அவ்வளவு ஆவலை தூண்டி விட்டது அந்த ஒரு ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம் தெரியுமா? துவாபிமோ புருஷோ மூடோ. லோகத்திலே ரெண்டு முட்டாள் ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் எழுந்து உட்காந்து நிறைய பேர் முட்டாள் பிரிச்சு ரெண்டு பேரும் சொல்றாளே, அது யார் இந்த வடிகட்டுன்னு முட்டாள்னு சந்தேகம் வந்துருச்சு. அத்தோடு நிறுத்தினார். துவாபிமோ புருஷோ மூடோ, அது கொஞ்சம் யாரும் சொல்லுங்களேன். துரியோதன தசானனோ. துரியோதன ஒருத்தன், ராவணன் ஒருத்தன் ஆரம்பிச்சேன். ஏன் வா ரெண்டு பேர் முட்டாளான காரணம் கேட்டான். கோக்ரம் வனபங்கஞ்ச திருஷ்டுவா யுத்தம் புன புன. கிரியாபதம் சொல்றதுக்கு இடம் கொடுக்கல ஸ்லோகம். இந்த வனப்பருத்தி வாக்கியார்த்தம் உண்டு அந்த காலத்து. அந்த பக்கம் பிரிச்சு அதுல இருந்து வாக்கியார்த்தம் முன்னாடி பத்து பிரத்தியோகிதா வச்சதுன்னா பிரத்தியோகிதா இருக்கும். இங்க இந்த வச்சதுக்கா இருக்கும். அந்த முன்பத்து சேர்த்துனா முன்பக்கத்தை படக்கூடாது. வச்சதுக்கான பதில் வச்சதுக்கான என்ன சொல்றது? அந்த மாதிரி அவன் கண்டிஷன் போட்டான். படிக்கட்டு இல்லாதே ஸ்லோகம். துரியோசன் முட்டாள். விராட நகரத்துல யுத்தத்துக்கு போச்ச, அந்த கோக்ரணம் பண்ணி அர்ஜுன் பசுலாம் அடிச்சுன்னு விட்டுட்டான். அதாவது ஒரே சமயத்துல இருமுனை தாக்குதல் நடத்தினான் அவன். துரியோசன் ஒரு பக்கத்துல மத்த பேர்லாம் அனுப்பிச்சா, இன்னொரு பக்கத்துல பீஷ்மாச்சார துரோணம் அந்த இன்னொரு பக்கத்துல கொடுத்து அங்க விராட்டன் எல்லாம் பட்டு போட்டாங்க. பிரதான மனுஷன் அங்க சண்டை போட்டு போட்டா ஊர்ல ஒத்துணை இல்லாம முடிச்ச. இவன் இன்னொரு பக்கமா வந்து இங்க பீஷ்மாச்சார் துரோணாச்சார் கிருபாச்சார் அஸ்வத்தாமா எல்லாரும் அழிச்சுட்டு இன்னொரு பக்கமா போனான். அப்ப கடைசியில அர்ஜுனே அந்த விராட்டனுடைய பிள்ளைய உத்தரனை வச்சிருந்து யுத்தத்துக்காக வந்தான். அப்புறம் கடைசியில் அவன் அவன் ஓட்டுன்னு போன பசு எல்லாம் முடிட்டு கொண்டு வந்துட்டான். அப்புறம் அர்ஜுனும் தெரிஞ்சு போச்சு. அந்த சமயம் பரி கொல்லல அவளுடைய வஸ்திரங்களை எல்லாம் அபகரிச்சு அனுப்பிச்சுட்டான். பீஷ்மாச்சார் துரோணாச்சார் கிருபாச்சார் அஸ்வத்தமா இவா நாலு பேரும் பூஜ்யாளா இருக்கிறதுனால மான்யாளா இருக்கிறதுனால அவ வசந்து விட்டான். மத்த பேர் அதுவும் துரியோதன வசத்தை பிரதானமா எடுத்துனான். ஏன்னா அந்த உத்தரகுமார் சொன்னா யுத்தத்துக்கு போச்ச துரியோதன வசங்களாம் உட்கார்ந்து ஊத்தினால அந்த வஸ்திரங்கள்லாம் கொண்டு வான்னு கேட்டா. அந்த வஸ்திரங்கள் எங்கேயுமே கிடைக்காது. அது ப்ரொடியூசர் யாருன்னு தெரியாது, ப்ரொடக்டர் யாருன்னு தெரியாது, சேல் பண்றா யாருன்னு தெரியாது. ஏன்னா அந்த வஸ்திரங்களை யார் பண்ண தெரியுமோ இல்லையா? அகர்த்திருக்கான்ய வஜே குருணம் பாண்டுஷ்ணுஷாயா வசனானி சந்தி. அந்த துரியோதன் துஷாசன் திரௌபதியை தூயில் உறிஞ்சானே அத்தனை வஸ்திரங்கள் கோட்டியக்கணக்கான வஸ்திரங்கள் அதெல்லாம் எங்க போச்சு தெரியுமா? எல்லாம் துரியோசன அயன் பண்ணி வச்சுட்டான். என்ன ஒன்னு அது யார் பண்ண? பட்டானாம் நிர்மாது பதக பதேகேந்திர சாக்கா சர்வேஸ்வரன் எம்பெருமான் சிருஷ்டிச்சான வஸ்திரம். அது பெங்களூர்லயும் கிடைக்காது, பாம்பேலயும் கிடைக்காது. அந்த மாதிரி வசந்த வஸ்திரம் ரொம்ப மெல்லிஷா இருக்கும். வசந்த சரிகள் அந்த வஸ்திரம்லாம் கொடுத்து. அதுக்கப்புறம் என்னச்சு? அவ எதுக்கு எந்த பண்டிகையும் வஸ்திரம் வாங்குதுல. இப்ப வஸ்திரங்கள் இவாளும் டை எல்லாம் போட்டு டிசைன் எல்லாம் போட்டு புருஷாலும் உடுத்திக்கிறார், ஸ்திரீகளும் பிளைனா உடுத்திக்கிறார். அதனால புருஷா ஸ்திரீகள் யாருமே வஸ்திரம் வாங்கறதுல அது அயன் போட்டு தீபாவளிக்கு கார்த்திகைக்கு அப்புறம் சங்கராந்திக்கு எல்லாரையும் உடுத்துருவார். அது துரியோதன் வசந்த வஸ்திரமா உடுத்துருப்பான். அதை எடுத்துட்டுவான்னு சொன்னான் பாண்டவா. இந்த துரியோதன் வஸ்திரம் அதுக்காக என்ன பண்ணி காந்தர் வாசல் பண்ணி எல்லா வஸ்திரையும் எடுத்துனா அது துரியோதன் உடுத்துட்டு வஸ்திரம் ரொம்ப வசந்தா இருந்தாலும் அதை அயன் பண்ணி மாட்டு பொண்ணுக்கு கூரப்புறையா உடுத்தினான்னு அதுக்காக வச்சு விட்டான்னு சொல்ற வழக்கம். அது மேல பாரத்தில் இருக்குது. அந்த மாதிரி காந்தர்வாசத்தை பிரயோகம் பண்ணி அவன் அத்தனை வருஷத்தையும் மட்டும் எல்லாம் கோபியத்தோட ஊருக்கு போச்சு. பாதுகாத்து போய் பயட்டு ஒக்கத்தோட பீஷ்மாச்சார் பெரியவாளத்தும் அவளை அவமானப்படுத்து. உடனே புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணணும்? அர்ஜுன் அந்த மாதிரி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி உடனே பாதி ராஜ்யத்தை கொடுத்து வாழலாமோ இல்லையா? கோக்ரம் திருஷ்டுவா கோக்ரத்தை பார்த்து மறுபடியும் யுத்தம் பண்ணானு. ஆனா அவர் முட்டை. துரியோதன் என்ன பண்ணானா, அந்த தூது விட்ட ஹனுமன் இருக்கானே அவன் வந்து அசோகன் அடிச்சான்னு அக்ஷய்குமான்னு கொன்னும் அந்த இந்த அசோகன் அடிச்சானே அவன் அது பார்த்த உடனே அந்த சீத்தையை கொடுத்துட்டு அவன் வாழலாம இல்லையா? மறுபடியும் யுத்தம் பண்ணி செத்தான். இவா ரெண்டு பேரும் முட்டாள்கள் ஆரம்பிச்சா. கோக்ரணம்னா என்னன்னா உட்கார்றார் மகாபாரதம் கொடுக்க சொன்னார். அப்புறம் வனபங்கம்னு என்னன்னு கேட்டா அது ராமாயணத்து கொடுக்க சொன்னார். சொல்லிட்டு கடைசியில் நான் சொன்னதுதான் மனசுல பட்டுதான் தர்மார்த்தக்கா மோட்சங்கள் நாளையும் பத்தி சொன்னேனே இதுல ஏதாவது உன் மனசுல பட்டுதான்னு கேட்டேன். ஒன்றும் பட்டதில்லை என்றான். என் உபன்யாசம் மட்டும் கடைசியில் இன்னும் சொன்னான்னு சொன்னா எவ்வளவு கட்டமா இருக்கும் தலை பண்ணி போட்டு எத்தையோ பண்ணி போட்டான்னு சொன்னா நன்னா பண்ணவாளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? நன்னா காரியம் செய்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணலன்னா ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குல்ல. அது எல்லாருக்கும் உண்டு, மகான்களுக்கு எல்லாம் கூட உண்டு. அந்த மாதிரியா ஒண்ணுமே பண்ணலன்னுட்டான். என்னடா தர்சன் தானா? ஆனா ஒன்னு மனசுல பட்டது என்ன என்ன பட்டது என்ன? தென்றலும் சிறுதுளியும் பட்டா போலே பகவத் குண வித்தரா இருக்கும் தேவீரில் போன்றாரி சொல்ல விட்டு கேட்டு கொண்டு இருக்கவே அமையும் இது ஒன்றே புருஷார்த்தம் என்று மனதில் பட்டது. வையத்து வாழ்வீராள் கேளீரோ. அது மகான் பகவத்குண வித்தரா இருக்கும். தேவி கோபாலாச்சாரி அவளை சொன்னாலும் அவளே சிரிச்சிருந்து அவளே அனுபவிச்சுடுவார். அனுபவிச்சு சொல்லணும்.
அனுபவம் இல்லாத வருவேன். சினிமா டைலக்ட் பேசுறாப்புல இந்த காதல் வார்த்தையெல்லாம் பத்தி பக்தியை காட்டுவா, ஒண்ணு கூட சம்பந்தம் ஒட்டவே ஒட்ட இல்லையா. அது பார்த்தா உண்மையான பத்தி ஒருத்தரும் அவா கிட்ட இருந்து கத்துக்கணும். அப்படி இருக்கும். ஒரு சீத்தியா நடிச்சாலே ராமாயணத்துல கடைசியில் அவள் என்ன பண்ண, லக்ஷ்மண கல்யாணம் கூட்ட லக்ஷ்மண நடிச்சவன கல்யாணம் கூட்ட பேப்பர்லயே வந்து இல்லையா. இவள் சீதா, அவளுக்கு சீதா வேஷம், பத்தி ஒருத்தர் வேஷம், இதை பார்த்து எல்லாருமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பகவத்குண வித்வரா, அந்த பகவத்குணத்துல அப்படியே மெய்மறந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட உங்களை போல சொல்லணும் சொல்லணும். அது எப்படி சென்றலும் சிறு சுடியும் பட்டா போல பன்னீர் நல்ல குளிர் வெயில் காலத்தை பன்னீர் கழிச்சு தென்றல் காத்து விஷயத்தான் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது ஒன்றுதான் மனசு புருஷார்த்தோயமே வைகா. அதுக்கு இந்த கதை வியாட்சியான புருஷார்த்தோயமே வைகா எத் கதா ஸ்ரவணம் ஹரேஹே. அதுல பகவத் ஒன்றுண்டு செங்கன்மால் யான் உரைப்பது, நீ புகழில் வைகும் சிந்தையனும் மற்றோ நீ அவருக்கு அவளும் வைகுந்த வானாடு. அழுவார் கேட்கிற, நீ மோட்சம் கொடுத்தே மோட்சம் கொடுத்தேன்னு போற பிள்ளை பெரிய மோட்சம் கொடுத்தேன்னு பெருமை சொல்லிக்கிறேன். உன்னுடைய கல்யாண குணத்தை கேட்டு நீங்க ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். இதுக்கு தகுமா அந்த மோட மோட்சம். நீ துஷ்டங்கள்லாம் கூட மோட்சம் கொடுக்குற, அந்த மோட்சம் யாருக்கு வேணும்? உன் அடியாருக்கு என் செய் ஒன்றுண்டு செங்கன்மார், என் அடியாருக்கு என் செய்வன் என்றே இருத்தி நீ சரணாதி பண்ணாலும் என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம்னு பார்க்கணும். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. நீ புகழும் புகழில் புகழும் கல்யாண குணங்கள், அதுலயே ஈடுபட்டு அந்த கல்யாண குணத்தை கேளும். அந்த மாதிரி பகவத் கதை கேட்டுருக்கு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான அந்த மாதிரி வாழ்க்கை நடத்துவாதான் வாழ்வான். போக மோக்ஷாந்தராளே காலங்கஞ்சித் ஜெகதி விதினா கேனச்சி ஸ்தாபியமானாக தத்துவோபாய பிரபுதி விடையே சுவாமி நிஷ்டாம் சுவாமி தத்தாம் ஸ்வநிஷ்டாம் சேஷாங் கிருத்வா சிரசி கிருத்தினா சேஷமாயுர் நயந்தி. சுவாமி தேசிய ஸ்லோகம் சுவனிஷ்டாபிஜாதிகாரத்தில் இருக்கு. தள்ள பரிவட்டம் கொட்டா மேல கைங்கிறதுக்கு பிராப்தமாச்சு. தேர் எடுக்கிறாளே அந்த தேர்க்கும் தள்ள பரிவட்டம் தேர் எடுக்கணும். உரியடி அடிக்கிறான் இல்லையா, தள்ள பட்டு மட்டும் அவன் தான் அந்த உரியடி அடிக்கிறோம். தள்ள அதில் தள்ள பரிவட்டம் கட்டியாச்சுன்னா மேல கைங்கிறதும் சுத்தமா இருக்கான். அந்த மாதிரி ஸ்வரூபம் அதெல்லாம் அது தனி நிறைய சொல்ல வேண்டும். தன் ஸ்வரூபத்தை பத்தி நன்றா புரிஞ்சுட்டா யார் என்ன பரியாசம் பண்ணாலும் வருத்தப்படவே மாட்டேன். அவகிட்ட உபகாரம் முடிச்சு பண்ணும். சரணாகத்தில் நம்பிக்கை இருந்தது, சரணாகத்தி ஆயிடுத்து நினைவு இருந்தா அதுலயும் வருத்தப்பட மாட்டான். மோட்சபூர்வமான புருஷார்த்த ஆசை இருந்தா அவன் வருத்தப்படும். இத்தனை பிரச்சனை ஆசைப்பட்டு அது கிடைக்காத போச்சு வருத்தப்பட மாட்டான். அந்த மாதிரி ஸ்வரூபோபாய பிரபுத்தி விஷய சுவாமி தத்தாம் சுவனிஷ்டான் அது சாட்சா சர்வேஷன் அனுகிரகத்தினால்தான் வரும். அந்த மாதிரி பரம தத்துவம் சித்தம் புருஷார்த்தம் இதுல பத்தி நன்னா தெரிஞ்சுட்டானே. ஆனால் அது தெரிஞ்சதுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டா அசலார் வெயிற போது வருத்தம் இல்லாமல் இருக்கணும், வெயிர் வாழ்க்கை கிருத்தஞ்சா சந்தானம் பண்ணணும், உபகார ஸ்மிருதி பண்ணணும், சரணாகதி பண்ணிட்டோம்னாக்கா ராட்சசியா நேமான் புஷ்ப பலத்துவான் ஏகஸ்த ஹிருதயானும் ராம் ஏவான் உபஸ்தித்தின்னு அந்த பெருமாள் பக்கத்தில் இருந்தாலும் எதையுமே கண்டு பயப்பட மாட்டேன். ஏகஸ்த ஹிருதயானும் அது வந்து அப்புறம் சமீபம் ராஜசிம்மஸ்த ராமசவீத்தான் அந்த காட்டில் இருந்தா கூட பெருமாள்கிட்டே போய் கைக்கும் மனசால் நினைச்சிருக்கோம். அந்த மாதிரியாக தத்துவஹித புருஷார்த்தங்கள நிஷ்ட ஞானம் இருந்தால் போறாது, அது ஊற்றம் இருக்கும். அப்படிப்பட்டவாளுக்கு அது ஒரு சேஷான பெருமாடி வஸ்திரங்கள், அது சேஷா வஸ்திரங்கள். அந்த மாதிரி தள்ள பரிவட்டம் கட்டிட்டு சேஷம் ஆயுர் நயந்தி. ஏன் இதுக்காக தான் வாழறாள் சுவாமி தேசியம் போல விலக்தாக்குறது யாருமே கிடையாது இல்லையா. யாருமே ஆர்த்த பிரபத்தி பண்ணிடுவாள் இல்லை. இப்பவே மோஷம் பண்ணு கேட்டா பண்ணிக்கலாமோ இல்லையா. அவளெல்லாம் வைராக்கி நிறைய இருக்கேன், நான் இந்த கஷணம் மோஷம் பண்ணு பண்ணல. எல்லாரும் அந்த விஷயத்துல எல்லாம் நாம ஒண்ணு தான் அவளுக்கு ஒண்ணுதான் சரியான முட்டாவிட்டு இவனுக்கு அது வரையில காரணம் பொண்ணு பேரன் பேத்திக்கலாம் கல்யாணம் பண்ணணும் தான் இவனுக்குறான். அவ எதுக்காக திருவந்துக்கிற அச்சாவதார சேவாச்சு தேசாமேத்தன் மகத்தம் அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் அநேகேஷாச்சு போதனம் அச்சாவதார சேவாச்சு அச்சாவதாரத்தை விடு பண்ணும். நேற்று தேரந்தூர் போயிருந்தோம், எத்தனையோ பெருமாளை சேவிக்கிறோம். இந்த தேரந்தூர் பெருமாளை சேவிச்சோடனே அது என்னமோ ஒரு வெறித்தனம் வந்து கொடுத்து அப்படியே கட்டி பிடிச்சு அந்த உதட்டை அப்படியே கடிக்கலாமான்னு தோணுது. சாதாரணமான கிரகஸ்தாளுக்கு பாமராளுக்கு இத்தனை விஷயங்கள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த கோசகனை சகிச்சே அந்த இந்த தாடையெல்லாம் கொஞ்சம் பெருத்துண்டு அது ஒட்டி உழந்து இல்லாமல் ஒரு புருஷாகிருத்தியாவே இருந்து அதுல பும்பாசம் ஸ்திரீபாவமே விவராம்புன்றாப்புல ஸ்திரீயாவே தான் நினைச்சிருந்து அந்த பெருமாள் புருஷோத்தம் நினைச்சு அப்படியே அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் வரணும் இல்லையா, அது எல்லாருக்கும் வருமா, சில பேருக்கு தான் வரும் இல்லையா. அந்த மாதிரி சுவாமி தேசியம் இன்னொரு நூற்றாண்டு இரும் நாம் நூற்றாண்டு நாம் பிரார்த்திக்கல அவரே கேட்கிறார் பெருமாள் தான் இன்னொரு நூற்றாண்டு இருக்கும் எதுக்காக. இதுதான் வையத்து வாழ்வீர்கள் சரதசதம் அம்ப பாதுகே சாம் பசியேம சரதசதம் எல்லாரும் நான் சொல்லிட்டு இருக்கோம் எதுக்காக, ஏதோ சௌக்கியத்தை அனுபவிக்கிறது. அவ என்ன சொல்றாங்க,
சரதசதமம்ப பாதுகேஸ்யாம் சமயாஹூத பிதாமஹஸ்துதானி மணிமண்டபிகா சுரங்க பர்த்து த்வதீனானி கதாகதானி பஷ்யன் கதாகதானி திரஷ்டும் பஷ்யன் பஷ்யத்தும் சொல்லுங்க. காலேஜில் ஒரு கதை ஒன்று உண்டு, ஒரு பெரிய பண்டிதர் அந்த பசித்து பவான் பசித்துமே ஆகுதோஸ்மின்னார். பசித்துன்னு சொல்லக்கூடாது, திரஷ்டும்னு சொல்லணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியாக பசியன்னா திரஷ்டும் இத்தியாச என்னன்னா ரங்கன நடை அழகு சேவிக்கிட்டா இன்னொரு, அதனால தான் நாமளா இன்னொரு நூற்றாண்டு கருக்கலாம். சரதசதம் அம்பாங்க சுத்தி பாக்கிதான் ஞாபகப்படுத்துற சரதசதம் வையத்து வாழ்வியால் சுவாமி தேசியம் போன்றவர்கள் சரதசதம் அம்ப பாதுகேசியம் சமயாஹூத பிதாமஹஸ்துதானி பிரம்மருத்ரால சேவிப்பா. அவளாம் கியூவில் நிற்பா, அவளப்பாடு சதுர்முகன், அவளப்பாடு ருத்ரன் அப்படின்னு கூட்டா தான் வந்து சேவிக்கிறத மற்ற சமயம் அவள் கூட நுழைஞ்சு அப்படி பிரம்மருத்ரா கியூவில் இருந்து சேவிக்க முடியாது நடையாது. அது எப்படிப்பட்டது, மணிமண்டபிகா ஒசந்த மண்டபங்கள், மணிமண்டபிகா சுரங்க பர்த்து ஸ்வததீனானி கதாங்கதானி பசியன். அந்த பெருமாளுக்கு நடை எடுக்க எல்லா காரணம் பாதுகை இல்லைன்னா இந்த நடை எடுக்க வராது. திருக்குறந்தாண்டு கதை சாச்சார், பேரணந்தூர் ஆண்டவன் காலத்துக்கு நடந்ததான கதை. பேரணந்தூர் ஆண்டவன் அவளுக்கெல்லாம் திருக்குறந்த ஆறாவது கிட்ட ரொம்ப ஈடுபாடுது. ஆறாவதுன ரங்கநாதனை போல வேலை பண்ணணும், அந்த நடையாடோட வேலை பண்ணணும் ஆசைப்பட்டு அதுக்காக ஸ்ரீரங்கத்திலேருந்து அந்த ஸ்ரீபாந்தாங்களே வரவழைச்சார். அந்த ரங்கநாதனுடைய கேடயம் அதாவது அந்த தோழிக்கு ஞான போல பள்ளமாக வச்சு அதுக்காக தங்கத்தை வெள்ளியாலே வாரையெல்லாம் பண்ணி இப்படிலாம் வச்சாச்சு. அது நோட்டீஸ் போட்டிருந்தா எல்லாரும் வந்தா அங்கேருந்து ஸ்ரீபாந்தாங்கள் 240 பேர் 50 பேர் வந்தா ரங்கநாதனை போல அமுதன் சேவை சாய்க்க போறாரு எல்லாரும் நினைச்சிருந்தா. கடைசியில் வேலை பண்ணா இந்த ரங்கநாதன் அழகு வரல. ஆண்டவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. தேர்ந்தோன் ஏ ஸ்ரீபாந்தில் இது ஏமாத்துட்டு நீங்க இதுக்காடா இவ்வளவு 10,000 ரூபாய் செலவழிச்சது அப்படின்னு சொன்னேன். இது தப்பு ஆண்டவன் பேரில் தவிர எங்க பேரில் இருந்தா தோழிக்கினியான் ரங்கநாதன் போல் பண்ணி சமர்ப்பிச்சாச்சு. கட்டுறது கயர்ல கூட கலர் கயர் அதெல்லாம் பண்ணியாச்சு. வேலை பண்ணுறது எங்களை வரவழிச்சாச்சு. ரங்கநாதனை போல திருவள்ளூர் பாதிக்கும் பண்ணி சேர்த்திருந்தா அமுதனுக்கு நடை அமைஞ்சிடும். நாங்க வேலை பண்றதுனால ரங்கநாதனுக்கு அழகு இல்லை, அந்த பாதுகா தேவி இருக்கிறதுனால தான் ரங்கநாதன் அடைஞ்சது. அடுத்த தடவை ரங்கநாதன் அமுதன் திருவள்ள பாதிக்கும் சேர்த்தணும். ஸ்வததீனானி கதாங்கதானி பஷ்யன் அது வெறும் ரங்கநாதனுக்கு நடை அழகு வராது. சாதாரண மனுஷாலும் கூட திருவள்ள ஒரு ஷூ போட்டா கொஞ்சம் வேகமா போகும் இல்லையா. இதுக்கும் திருக்குறந்தான் ஒரு கதை சாச்சு. ஒரு பையன் ஸ்திரீ பேச்சிருந்தாலும் பிடிக்கல, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் கிடையாது கஷ்டப்பட்டு ஒரு பெரிய எடுத்து பொண்ணை பார்த்தா. அந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த பையன் வந்தாவட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் ஆஃபீஸ்ல வரேன், அந்த பையனுக்காக நான் காத்துட்டு இருக்க முடியாது அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் முன்னாடியே காத்துனா வந்துட்டான். ஃபோன் பண்ண அங்கேருந்து வந்து ஸ்கூட்டர்ல வந்து இறங்கினான் அந்த பொண்ணு. அங்கே பாதரட்சி வாசல் விட்டு உள்ள வந்து பார்த்தா இந்த பையன் ஏறங்க பார்த்தான். சரி எனக்கு பிடிக்கல வேண்டான்ட்டான். ஓகேன்னு சொல்லிட்டு பட்டு கொடுத்தது. அது போனது என்ன பண்ணிட்டுனா அங்கே பிரேடியில் விட்டுருந்த அந்த ஷூவை போட்டு கிடு கிடு நடந்து போய் அந்த ஸ்கூட்டர்ல ஏறி உட்காந்துது. உடனே இந்த பையன் கூட்டான் அப்பா அம்மா கூட அடுத்த முகூர்த்த கல்யாணம் வச்சுக்கோங்க நான். ஏன்னா அந்த ஷூ போட்டு நடிச்சு அழகு ரொம்ப அதிகமாக இருந்தான். சாதாரண நிக்கிச்சு பார்த்தா அழகு தெரியலையா. அந்த ஷூ போட்டு சாதாரண ஒரு ஸ்திரீடுக்கு இந்த ஷூ போட்டு நடிச்சு அழகு இருந்ததுன்னா சர்வேஸ்வரன் எம்பெருமானுக்கு எவ்வளோ இருக்கும். இதெல்லாம் திருக்குறந்த ஆண்டவன் சாட்சியான கதை, நானா சொல்லலை. அந்த மாதிரியாக அப்படி வையத்து வாழ்வீர்கள் இந்த எம்பெருமான சேவிக்கத்தானே இதுக்கு நிறைய கதை சொல்லலாம். இந்த மாதிரி அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் பாருங்க. நேற்று டோலை இருந்தாலும் சாயங்காலம் திருவாரம் விட்டு போச்சு, நீங்க திருவாரான் பண்ணு அங்கேருந்து அவனுக்கு கல்யாண குணங்களை கேட்கறதா நீங்க காத்துருக்கோ அது சொல்றதா நான் வந்திருக்கேன். இந்த மாதிரியா நீ நாளும் வாய்க்க நங்கட்கேன்னு இந்த மாதிரி இருந்துருத்தோன்னா இதை காரணம் ஆரம்பம் வேறேன்னு இதை காரணம் மோட்சத்துல என்ன இருக்கு. அந்த மாதிரியா வெயித்து வாழ்வீர்கள் அப்படின்னா காலங்கஞ்சி ஜெகதி விஜினா மாளாத வினயனுக்கும் மாளனாம் போய் வானேறி மலர் மலர் அண்டு பூணும் தோளாத மாமணிக்கு தொண்டு பூண்டு தொழுதுகுந்து தோத்திரங்கள் பாடியாடி கேளாத பழமறியும் கீதம் கேட்டு கிடையாத பேரன்பும் கிடைக்க நாளும் மீளாத பேரன்மைக்கு அன்பு பெற்றோம். ரிஜிஸ்டர் நமக்கு இன்சூர் பண்ணியாச்சு, அந்த மேல் கைக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. உடனே இங்க சௌக்கியமா இருந்திருக்கும் அது அந்த சமயத்துல கிடைச்சிருக்கும். நம்ம உள்ள போலாம் தனியார் இலை போட்டு ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாலும் அவன் சமயம் மித்தெல்லாம் இலையெல்லாம் முன்னாடி போட்டு 6 மணிக்கு முன்னாடி போய் உட்காந்துருவா இடம் கிடைக்காது ரிசர்வ் பண்ண பண்ணுவான். இலையை சுத்தமா போட்டு முள்ள பாடன்னா அந்த பிரசாதம் சாய்க்கு தான் வருவான் இல்லையா. அந்த மாதிரி மோட்சத்தை நான் உள்ள போகலாம் நமக்கு ரிசர்வ் பண்ணியாச்சு. அதில் மாளாத வினயனுக்கும் மாளனாம் போய் கிடைக்காத கிடையாத பேரன்பும் பெருகனாலும் மீளாத பேரடிமைக்கு அன்பு பெற்றோம். இங்கே கொஞ்ச நாள் லோகத்தில் ஹாயா சுற்றலாம். அந்த மாதிரியாக இப்படிப்பட்ட வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவிக்கு சரணாகிச்சு செய்யும் கிரிகைகளுக்கு எழுதுறோ அஞ்சு அங்கு அங்கள். இது எதில் போனாலும் அபிப்பிராய பேதம் இருக்கிற சம்பிரதாயத்திலேயே
அந்த பானுகூலி சங்கல்பம் பிராதிகூலி வர்ஜனம் பண்ணணும் நிர்பந்தம் இல்லை. அதுதான் சம்பாவித்த சுபாவம். சில ஆச்சாரியர் சொல்றேன், ஈயானித்தம் பூத சகிருதயம் அவசியம் பவனவான் என்று அவசியம் பண்ணணும்ன்றதாக சொல்லி சுவாமி சாய்க்கிறாருங்க. பிரபத்தே ஆதிஷ்டா பரிகர விசேஷான்றதா சொல்லி அந்த ஆணுகூலி சங்கல்பம் பிராதிகூலியும் அவசியம் பண்ணிய நாம் நம் பாவிக்கு செய்யும் கிரிஜர்கள் கேளுகிறோம் பார்க்க அதுக்கு ஸ்ரீராம் போர்ஜிதத்தில் மட்டும் இந்த தேவை மந்திரத்தான் சொல்றோங்க. பார்க்கிற பையன் பரம நடிபாடி அங்கே ஸ்ரீ நாராயண சரணம் சரணம் பிரபத்தி தான் திருவடியை சொல்றோம். நேற்று சொன்னாப்ல ரெண்டு தான் உத்தேசம் திருக்கை. திருவடியில் விழுந்தாதான் கை அப்படி போறது, திருவிழில் விழாதவாழ கை அப்படி காட்டும். ஏன் அதில் திருக்கை இருக்கே அபயம்னா அபயம் யாருக்கு? குவித்த கைக்கு கவித்த கை பதில் சாய்க்கிறார் சுவாமி. குவித்த கை கவிச்சு இது ஒரு ஜோக். பெருமாள் கையை குவிச்சுமானா அஞ்சல் அஞ்சு. குவித்த கைக்கு என்ன பதில்னா கவித்த கை. அதில் காலில் விழுந்தாதான் அந்த கை அப்படி காட்டுமே தவிர காலில் விழுதுன்னு காட்டு. அதில் அந்த ரெண்டுக்குள்ள திருவிழி தான் ரொம்ப முக்கியம். பரம அடிபாடி நெய்யும் பிராகட்டு போகங்களாம் நாங்கள் விடுப்ப மாட்டோம். நெய்யிட்டு எழுதும் மலர்ட்டு அப்படின்னா நபோஜனாச்சாதன தத்பரசான்னு சாய்கிறது. அந்த மாதிரி இத்தர விஷயங்களையே விடுபட்டு வாழ்ந்து அது மாதிரி பகவத் அனுபவம் கிடைக்காது. அதெல்லாம் சொல்ல நெய்யிட்டு எழுதும் மலர்ட்டாமல் உய்யுமாறு எண்ணி உகுந்தேதோ ரொம்ப பிரபந்தன் பண்ற கைங்கரியம் இருக்கேன், முக்தன் பண்ற கைங்கரியம் போலேன்னு சாய்கிறேன். இப்ப கைங்கறி பண்றவா நிறைய பேர் இருக்கா, பண்ணிட்டு கடைசியில கையை ஏந்துவா நான் இவ்வளவு கைங்கறி பண்ணி எனக்கு அதை கொடு இதை கொடு கேட்பா. அதுல பிரதிபலனை கேட்காத கைங்கறி பண்ணுவான். நேற்று சொன்னா நிஷ்காம கர்மாவை பண்ணும். அந்த மாதிரி முத்தன் இருக்கானே அவனுக்கு ஒரு விதமான மனோர்த்தமும் கிடையாது. பெருமாளை கைங்கறி பண்ணதே புருஷார்த்தம் வச்சிருக்கான். அதுவரை கல்யாணம் ஆகணும்னோ குழந்தை கல்யாணம் ஆகணும்னோ தனி கல்யாணம் ஆகணும் அந்த எந்த விதமான ஒரு மனோர்த்தம் அவனுக்கு கிடையாது இல்லையா. அந்த மாதிரி முத்தனுடைய கைகளை முத்தனுடைய கைகள் போல நான் பண்ண வேண்டும். அப்படி இருந்து உயும் ஆறு எண்ணி உகுந்தேலோ ரொம்ப பிரத்யக்ஷாவகம் தர்மம் சுசுகம் கர்த்தம் அப்படின்னு இந்த மருந்து ஷாப்பு தான் கசக்கும், தானிக் ஷாப்பு தான் திருச்சிக்கும். அந்த மாதிரி இந்த உபாசம் இருக்கேன் அதெல்லாம் அனுஷ்டான வேலையிலேயே பரமபோக்கியமாக இருக்கும். அந்த மாதிரியா இருக்கு உயும் ஆறு எண்ணி. இந்த ஆறு என்பதுக்கு அநேக அர்த்தங்கள்லாம் சாய்க்கிறார். உத்தர கிருத்தியாதிகாரத்தை ஒரு ஆறு வருஷம் சாய்க்கிறார். சரணாகத்தி ஆணாவிட்டு என்ன இருக்குன்னு கேட்டால் மற்றதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. இது காலக்ஷயம் பண்ணவா தான் சொல்லுவா, ராஜகோபாலச்சார் போட்டுருவா தான் சொல்லுவா. இது ராஜகோபாலச்சார் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன காட்டிலும் வயசுல பெரியவர். நாங்கள்லாம் பூராசிரமத்தில் தாயாதிகள், எனக்கு தாத்தா முறையாகணும் பூராசிரமத்தில் நெருங்கின புத்தர். பண்டித வம்சத்தை சேர்ந்தவா, நாங்கள் பண்டித வம்சத்தை சேர்ந்தோம், அதே ஒரு பண்டித வம்சத்தை சேர்ந்தவா. சாந்தர் விரக்தர் இத்தர விஷயங்கள் அதிகமாக ஆசைகள். பணம் சம்பாதிக்கிற எண்ணம் கிடையாது, நல்ல யோகியத்தை இஞ்சி மோட்டேஷங்கிட்ட சாரசாரிக்கன்னு விருதும் வாங்கியிருக்க. இந்த மூணு பேர்ல இந்த சுவாமி ஒத்த அதனால் ரொம்ப பால்யா பிரபுத்தியும் தெரியும். இங்கேயும் அனைத்து பேருக்கெல்லாம் காலக்ஷேபம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள்லாம் பயன்படுத்திக்கலாம். நல்ல ஆழ்ந்த ஜானம் தர்க்க சாஸ்திரம் ஆழ்ந்த ஜானம் இஞ்சி மோட்டேஷன் தான் பூர்ணமாக காலக்ஷேபம் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவா தான் சொல்லுவாரு, சாதாரணவர்கள் சொல்லுவார். ஆறு விஷயங்கள் நல்லா கவனிக்கணும். உத்தரகத்தியாதிகார் அதாவது மனசால எதை ஸ்மரிக்கலாம், மனசால எதை ஸ்மரிக்க கூடாது. மனதால மனோவா காய்னு சொல்றோம் இல்லையா, மனதால எதை நினைக்கலாம், மனத்தால எதை நினைக்கக்கூடாது அது ரெண்டு. வாயால் எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது அது ரெண்டு ரெண்டும் நாலு. அப்புறம் மூன்று கரணங்களால் மனோவா காயங்களாலும் செய்யக்கூடியது செய்யக்கூடாது மூன்று ஆறு. மனசால எதை நினைக்கலாம், எதை நினைக்க கூடாதுன்னா விஷயாஸ்வாதம் மனதாலே ஒரு காலம் நினைக்க கூடாது. விஷயம்னா இந்த கண்டு கேட்டு உற்று மூந்து உண்டு ஐங்கருவி கண்டவினு சொல்றோம், இந்த சப்தாதி விஷயங்கள் அதை பத்தி மனசா கூட ஸ்மரிக்க கூடாது. ஏன்னா இந்த விஷயத்துல யாபம் எடுத்துட்டா என்ன ஆகும், விஷத்தை காட்டிலும் கொடியது விஷயம். ஏன்னா அதுக்காக பெருசாக எழுத்து ஒரு அதிகமாக இருக்கு. அந்த விஷயம் என்ன பண்ணுன்னா அது சாப்பிட்ட வாழ தான் கொல்லும். இந்த விஷயம் இருக்க மனசால் நினைச்ச விஷத்தை பத்தி மனசில் நினைச்சா அவனுக்கு மரணம் கிடையாது, சாப்பிட்டாதான் மரணம். விஷயத்தை மனசால் ஸ்மரிச்சாலேயே அதுக்கு இந்த அனுத்தம் வந்து சொல்லும். சம்சாரத்துக்கு மின்சாரத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, லோகத்துல சம்சாரம் சார், அதாவது ஞானிகள் தவிர பண்டித்தால் தவிர பாமராளன் சம்சாரம் ஆத்துக்காரி தான் பேர் சொல்லுவார் இல்லையா. சம்சாரத்தோட வந்துருக்கீங்க சார், ஒரு ரூம் கொடுக்கோ அப்படிங்கிற சம்சாரம் ஆத்துக்காரி. காஞ்சிபுரத்துல பெருமாள் சந்தி வாசல்ல சன்னதி பெருமாள் வாசல்ல முதலாம் கோவில் அறிய உற்சவங்கள் எப்போ உபன்யாசம் இருக்கும், அந்த ஆத்து மாமி உபன்யாசம் தவறாது போவா. ஒரு நவராத்திரி உற்சவம் இருக்குது, இன்னும் பத்து நாள் உபன்யாசம் வச்சுக்க. உபன்யாசம் ஆனாவிட்டு தான் விநியோகம், ஏன்னா அப்பதான் மனுஷா இருப்பா, முன்னாடி பண்ணா பத்து போடுவா. அந்த மாமி என்ன ஆத்துக்காரருக்கு உபன்யாசம் பிடிக்காது, ஆனா அந்த விநியோகம் பிடிக்கும். என்ன பிரசாதம் வேணும்னு கேட்பா, அது வரும் முடிச்சிருப்பார், கதைக்கு வரமாட்டாரு. இவ்வளவு தினமும் போவா பிரசாதத்தை கொண்டு கொடுப்பா. ஒரு நாள் என்னாச்சு, நிறைய பிரசாதங்கள்லாம் பண்ணிருக்கா அன்னைக்கு தலைவலி ஜுரம் வந்துருக்கு. அவர் சொன்னா ஆத்துக்கார்ட்ட, இன்னைக்கு என்னால் போய் உட்கார முடியாது, நீங்க நிறைய பட்சம் எல்லாம் பண்ணிருக்கா, உங்களுக்கு வேணுமா இருந்தா நீங்க போய் இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வரணும், நான் என்னால் முடியாது நான் படுத்துக்கிறேன்.
ஆனா விநியோகம் பண்ற சமயத்துல போனா சோத்துக்காக வந்திருக்கான்னு சொல்லுவேன். கதைக்கும் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் விநியோகம் வாங்கிட்டு தான் கொஞ்சம் கௌரவமா இருக்குன்னு சொன்னா சரி, இவ்வளோக்காக போய் உட்காண்ட 1:30 கதை நடந்தது. அப்புறம் நிறைய விநியோகம் எல்லாம் பண்ணா தூங்கி போட்டா 10:00 எடுத்து வரது தூங்கி போட்டார் மாமி தூங்கி போட்டார். அப்புறம் அவ பிரசாதம் எடுத்து வந்த அந்த கை நிறைய பிரசாதம் வச்சு அந்த மோட்சம் எப்படின்னு சம்சாரத்தை தாண்டினா மோட்சம்னு சொல்றீங்க. இது சம்சார தாண்டா மோட்சம் இவ்வளவு ஈஸியான உபாயம், ஈஸியஸ்டான உபாயம் இல்லையா? நீதானே சம்சாரம், உன்னை தாண்டினா மோட்சம் வரும் தான் அர்த்தம் இருக்கு. அதெல்லாம் உன்னை தாண்டறேன், ஒரு தினம் 10 மோட்சம் கிடைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொன்னார். பைத்தியார் பிராமணே முதல் நாளே போனா சம்சாரத்துக்கு அர்த்தம் தெரியும். சம்சாரம் நான் இல்ல, நான் என்ன தாண்ட கூடாது, நான் சொல்றது கேட்கணும், நீங்க நான் சொல்ற வார்த்தை கேட்கக்கூடாது. ஆனாலும் சம்சாரத்து பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதி மனது தானா மோட்சம் அர்த்தம் இல்லை, என்ன தாண்டா மோட்சம் அர்த்தம் இல்லையா? அதான் சம்சாரத்து பெண்டாட்டின்னு அர்த்தம் எல்லாருக்கும் பிரசித்தம் இல்லையா? அந்த மாதிரியா அது அந்த சம்சாரம் என்ன பண்ணுன்னு கதை சொல்ற, மின்சாரம் தொட்டாதான் ஷாக் அடிக்கும், இது தொடவே வேண்டாம் இல்லையா? அந்த மாதிரி விஷயசிய விஷயானாஞ்ச தூரம் அத்தியந்தமன் தரும் உபபுக்தம் விஷம் ஹந்தி விஷயாக ஸ்மரணாதபி அப்படி சொல்றது இல்லையா? அதனால நாம் அந்த விஷயத்தை பத்தி நினைச்சோம்னா நமக்கு நிஷ்டை குறைஞ்சு போடும், அதாவது பரம புருஷார்த்த ருச்சி குறைஞ்சு போடும் இல்லையா? ஒரு பையனுக்கு வாழ்க்கை படுற போது இன்னொரு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைக்கலாமோ? கூடவே கூடாது. அதுல புத்தி போடுதுன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பையன்கிட்ட புத்தி குறைஞ்சு போடும் இல்லையா? அது ரொம்ப அழகா சாய்க்கிறாருங்க. இப்புத்திர கிருத்தியத்தில் மனோவாக்காயங்கள் என்று சொல்லுகிற கரணங்கள் மூன்றாலும் பரிகரணீயங்களிலும் பரிகிராஷ்யங்களிலும் சாரம் இருக்கும்படி சொல்லுகிறோம். இந்த பைபிள் குரான் இதெல்லாம் எடுத்து சவுத்துல போட்டு எழுதுறாள், இதெல்லாம் சவுத்துல போட்டு எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேண்டியதான் விஷயம். விஷய விஷயானாஞ்ச தூரபத்தியந்தமந்தரம் உபபுக்தம் விஷயம் விஷம்ஹந்தி விஷயா ஸ்மரணாதபி என்றும் ஆவி திவிக்க ஐவருகுமைக்கும் சிற்றின்பம் பாவியேனை பலனை காட்டி படுப்பாயோ என்றும் சொல்லுகிறபடியே பரம புருஷார்த்தருச்சி குலையாமிக்காக மறக்க வேண்டும் அவற்றில் பிரசானம் விஷயாஸ்வாதம். ஒன்னு ஒரு காரணம், பரம புருஷார்த்த ருச்சி குலையாமைக்காக, பரம புருஷார்த்தத்துல ருச்சி போயிடும், அது குலையாமல் இருப்பதற்காகத்தான் இந்த மாதிரி விஷயத்தை பத்தி மறைக்கணும்ன்றதா சொல்லணும். புரிஞ்சது? அதனால மனசால் நினைக்க கூடாது விஷயங்கள். ஒன்னு காரணம், பரம புருஷத்துல ருச்சி குலையாம. ரெண்டாவது, மறக்காமல் இது மறக்க வேண்டும் என்று சொன்னோம். எதை மறக்க கூடாது? ஆச்சாரியன் செய்த பிரதம உபகாரம், ஆச்சாரியன் செய்த பிரதம கட்டாட்சம் முதலான உபகாரம், ஆச்சாரியன் பண்ண உபகாரத்தை ஒரு நாள் மறக்க கூடாது. கிருதக்ரதே வாராமைக்காக நன்றி கட்டவன் பேர் வரக்கூடாது, அந்த நன்றி கட்டவன் பேர் வரக்கூடாது. இதுக்காகத்தான் நீங்க என்ன பண்ணுவா, ஆச்சாரியன் பண்ண உபகாரத்தை நினைச்சுதான் இஞ்சுமோட்டேஷங்கள் அடிக்கடி தன் ஆச்சாரியை பத்தி சாய்க்கணும். அந்த மாதிரி அளவுக்கு எங்களுக்கு சொல்ல தெரியல. அந்த மாதிரி அழிஷங்கரை பத்தி அழிஷங்கர் மாதிரி கடாட்சம் பண்ணலன்னா இந்த மாதிரி ஸ்தானம் தான் வந்திருக்குவான் இல்ல, 4 வார்த்தை சொல்ல முடியாது வந்திருக்குவான். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு போராட்டத்தில் அவர் சிக்ஷிச்சு வச்சிருக்காரு இல்லையா? ஒரு பெரிய குடும்பத்துல போய் வாழ்க்கப்பட்டு அங்க அவள் மாமனார் மேல பிரீத்தியா நடந்துருவா, அப்பா அம்மா சிக்ஷிச்சு வச்சாதான் அந்த பேர் வரும் இல்லையா? அழிஷனோட கலட்சம் பண்ணி விஷயத்தை கிரகிக்கணுமா, அது கரம்பா இருக்கு நிலத்தை நல்லா பழுது பண்படுத்தி வைக்கணும். அந்த மாதிரி தமையனார் நல்லா சிக்ஷிச்சு வச்சிருக்காரு, சம்ஸ்கிருதங்கள்லாம் நல்லா திருத்தி சாமானிய சாஸ்திரம்லாம் சொல்லி வச்சு அப்பதான் ஐசிங்களுடைய விஷயத்தை ஐசிங்கர் சாஹிப் விஷயத்தை கிரகிக்க முடியும். அப்படி ஆச்சாரியர் பண்ண உபகாரத்தை மறக்கவே கூடாது. அத மனசால சொல்ற கிருதக்ரதே வாராமைக்காக நினைக்க வேண்டும் அவற்றில் பிரசாரம் ஆச்சாரியன் செய்த பிரதம கட்டாட்சம், அந்த இன்யுமோட்டேஷன் பிரதம கட்டாட்சம் வந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் எனக்கு என்ன அலாலையா அலாலையா அந்த உபகார பரம்பரை வரும், அதுதான் அது பிரசாரம். இப்ப ரெண்டாச்சா. அடுத்தது, இது வாயினாலே இது மனசால வாக்குனால எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுன்னு கேட்டேன், ஆத்மோத்கர்ஷம் சொல்லக்கூடாது, தன்னை பத்தி பெரும் அடிச்சு கூடாது. வாயால சொல்ல வேண்டியது துவயம் அர்த்தானுசந்தான சதைவம் பக்தா என்றதான் துவயம் வந்தது வாயால சொல்லணும். இது வாக்கு காரியம், வாயால சொல்லக்கூடாது ஆத்மோத்கர்ஷம் தன்னுடைய பெருமையை சொல்லணும், வாயால சொல்ல வேண்டியது துவயம் வந்தது. அது ரெண்டுத்துக்கும் காரணம் சாய்க்கிறார். தன்னுடைய பெருமையை சொன்னா என்னன்னா காற்பண்ணியம் குழஞ்சு போயிடும், அகிஞ்சனா அனநிகதி சரண்ய பாதம் மூலம் சரணம் பிரபுத்தி பெருமாள் சரணம் அகிஞ்சன் தான் சொல்ற, அகிஞ்சன் சொல்றேன் அப்படிப்பட்ட சொன்னா அகிஞ்சனி போச்சு இல்லையா? ஒரு சின்ன கதை சொன்னாதான் உங்களாம் புரியும். முக்கூரேஷன் காலம் யாராவது ஏழை வந்தா கல்யாணம் ஆசிங்க பண்ணி வைக்க ஃப்ரீயாவே பண்ணிவிடும், விரதபக்ஷம் பண்ணிவிடும். அங்கேருந்து ஒரு தம்பத்தில் இருந்தா நாங்க ரொம்ப ஏழை சாப்பிடறதுக்கு ஒரு வழி கிடையாது, இந்த கல்யாணம் தான் பண்ணணும் சரி சொல்லிட்டு மூலகாரெல்லாம் வரவழிச்சு
ஒரு 1000 ரூபாயில விரதபக்ஷம் எல்லாம் பண்ணிச்சு, எல்லாம் பண்ணிச்சு, எல்லாம் பண்ண. கல்யாண பந்தல அந்த பொண்ணுக்கு அம்மா என்ன பண்ண, 5000 ரூபாய்க்கு தாழும் அந்த காலத்திலேயே ஒரு சரி புடவை புதுசா வாங்கி கொடுத்துட்டு இருக்க. சொன்னது என்ன ஆயிடுச்சுட்டு, சாப்பிடறதுக்கு கூட வழி கிடையாது. அப்புறம் கிடைச்சா கன்னிகாதவன் சேவிச்சா அந்த பட்டு புடவோடு வந்து சேவிச்சா ஐசிங்கர் ஏறங்க பார்த்த வை 4000 ரூபாய் வை பக்ஷணத்துக்கு எனக்கு செலவழிச்சு வாத்தியம் கேள்வி பணத்தை மொத்தம் ஐசிங்கரே பண்ணி தரையும் சாச்சாச்சேன்னா சோத்துக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பண்ண 5000 ரூபாய்க்கு நீ பட்டு புடவை கொடுத்தீங்க. கல்யாண பொண்ணுக்கு எவ்வளவு செய்யணும், உனக்கு எவ்வளவு அந்தஸ்து இருக்கணும், அதுல எங்கிட்ட சொன்ன தகுந்தா அவனுக்கு வேஷம் போட்டியான சரியா இருக்கும். கந்த புடவை கொடுத்து நீ பந்தல உட்காந்துதான் அவனு கேட்டுக்க மாட்டேன். இந்த கார்பெட் நீ போய் அமைக்க கிருபணன் ஒண்ணுமே தெரியாது செஞ்சோ இல்லையா, அது கடைசி வரைக்கும் காப்பாத்த மாட்டேன். நடுவில் பட்டு புடவை கொடுத்து நான் கார்பெட் போச்சோ இல்லையோ வையும் சரி கடைசியில் ஒண்ணு வச்சுட்டு போட்டேன். அந்த மாதிரி ஏழைன்னு காட்டணும், நான் ஒண்ணுமே தெரியாது நான் ஏழைன்னு சொல்லிச்சே. அப்புறம் அப்படிப்பட்டனு இப்படிப்பட்டு சொன்னாக்க அந்த கார்பெட் போச்சோ இல்லையோ, அதுவும் பெருமாள் கிட்ட சொல்லிட்டு அந்த கார்பெட் கடைசி வரைக்கும் இருக்கணும். அந்த கார்பண்ணியம் குலையாமைக்காக நினைக்க வேண்டும் அவற்றில் பிரதானம், கார்பண்ணியம் குலையாமைக்காக சொல்லாத ஒழிய வேண்டும் அவற்றில் பிரதானம் ஆத்மோத்கர்ஷம். அப்புறம் சொல்ல வேண்டிய பிரதானம் துவயம் சரணாகதி. ஏன்னா உபாய நிஷ்டையை மறவாமைக்காக அடிக்கடி அந்த கல்யாண ஆல்பத்தை எடுத்து பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா அது மறக்காம இருந்து மாமியார் எப்படி இருந்தா, நாத்தனார் வந்து எப்படி புடவை கொடுத்தனா, நாத்தனார் வந்து எப்படி திருமணம் கட்டினா, நாத்தனார் திருமணம் கட்டி இவ்வளவு பார்க்க முடியாது இல்லையா, கழுத்த திருமணம் போடும் சா திருமணம் தாரியார் அதில் திருமணம் கட்டுச்சு சிரிச்சுன்னு திருமணம் கட்டுறா சிடு சிடுன்னு திருமணம் கட்டுறா அக்கம் பக்கத்துல திருமணம் இவ்வளவு தெரியாது இல்லையா. அதில் கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்து அப்படிப்பட்ட நாத்தனார் வந்திருக்கா, இப்படிப்பட்ட மாமியார் வந்திருக்கா, ஆல்பத்தை பார்த்தா தெரியும் அடிக்கடி தெரிஞ்சுட்டு அந்த கல்யாணம் பண்ண பிரக்கிரியை மறவாம இருக்குது. அந்த மாதிரியாக அந்த உபாய நிஷ்டியை மறவாமிக்காக நம்ம கல்யாணம் ஆயிருக்கு சரணாகதி ஆயிருக்குன்னு மறக்காம இருக்கணும்னா அந்த பயமத்தை சொல்லணும். அதுதான் சரணாகதியை பிரகாசம் சதைவம் பக்தா சதைவம் தியாத்தா இல்லை வாயால சொல்லணும் சொல்ல வேண்டும் அவற்றில் பிரதானம் துவயம். அந்த உபாய நிஷ்டியை மறவாமைக்காக சதைவம் பக்தா என்கிறபடியே சொல்ல வேண்டும் அவற்றில் பிரதானம் துவயம். அடுத்தது மனோவாக்காயங்கள் மூணாலையும் செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாது என்ன, பாகவதாபச்சாரம் செய்யக்கூடாது. மனசா கூட பாகவதாபச்சாரம் படக்கூடாது, மனசனால பாகவதாட பெருமை தியானம் பண்ணிட்டு வாக்குனால வெய்யக்கூடாது, சரீரத்தினால் பண்ண மனோவாக்காயங்கள் மூன்றாலும் செய்யக்கூடாது இதுன்னு கேட்டா பாகவத அபச்சாரம். ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒரு பொண்ணு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் கல்யாணம் பண்ணா திருமணி தாரணம் பண்ணா, தனக்கு திருமணி தாரணம் பண்ண ஆத்துக்காரர் கொண்டாடிட்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் அந்த பையனுடைய அப்பா அம்மா விஷயந்தே இருந்தா. சில பையன்களா இருந்தா அதுக்காக தானே கல்யாணம் பண்ணேன், என்னால எங்க அப்பா அம்மா வெய்ய முடியல நீயாவது வெயிடி அதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு சில பேர் சொல்லுவார். உண்மையில நல்ல பிள்ளையா இருந்தா ஏண்டி இதுக்காக உன கல்யாணம் பண்ண, நீ என்னோட கொடுத்தனும் பண்ண மாதிரி இருந்தா எங்க அப்பா அம்மா விஷயம் என்னோட கொடுத்து பண்ணக்கூடாது நீ பட்டு கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம், ஐயோ நாம் யாருக்கு கொடுத்தனும் பண்ணுவோம், யாருக்கிட்ட கொடுத்தனும் பண்ணணுமோ அவருக்கு அவ அப்பா அம்மா பத்தி பேச கோபம் வந்துடும், அதுக்காக அவளை வெய்யக்கூடாதுன்னு தோணும் இல்லையா. அவள் நாம் யாரோட கொடுத்தனும் பண்ணோம், சாட்சா சர்வேஷன் அவனுக்கு தான் வாழ்க்கப்பட்டிருக்கோம், அவன்கிட்ட தான் போய் கைங்கரியம் பண்ண போறான், அவன் திருவிழம் ஊக்கணுமா இருந்தா பாகவதால் பேச அவன் திருவிழா கோபம், அப்பா அம்மா விஷயம் அப்பையும் கோபம் வருது இல்லையா, அதுக்காகவாது பயந்து சொல்லுவேன் அப்பா அம்மா இல்ல மாமனார் மாமியார் வெய்யாம இருப்பா. அந்த மாதிரி நான் ரொம்ப அழகா சாய்கிறேன், உகந்து பணிகொள்ள உரியினான் எம்பெருமான், நாம் கைங்கரியம் பண்ணலேன்னு பெருமாள் இந்த பையன் இப்படி அசித்தமா பூலோகத்தில் அவசரப்பட்டு வந்தா வந்து கைங்கரியம் பண்ணா என்ன, நம்முடைய கைங்கத்தான் உகந்து ஏற்றுக்கொள்ளுமா காத்துருக்கான். அப்படிப்பட்ட பைபெருமான் திருவிழம் குளிராக பண்ண வேண்டாம், உகந்து பணிகொள்ள உரியினான் எம்பெருமான் திருவுள்ளம் அழலா அமைக்க புண்ணு புண்ணுனா கூட ஆறிப்புறம் அழந்து போறதுன்னா அப்படியே வெந்து அந்த சில புளி புண்ணு அழிஞ்சு போச்சு சொல்லுவோம், அந்த மாதிரி அழன்று கொடுத்தோன்னா அப்படியே ரொம்ப அந்த அழிஞ்ச புண்ணாட்டம் போடும் திருவிழா ஆடவே ஆட. அப்படி அழலாமைக்காக காரணத்திரயத்தால் செய்யாதன செய்யோம் இந்த பாசத்தை எடுக்கிற செய்யாதன செய்யோம் என்னும் அவற்றில் பிரசாரம் பிரம்மவித உபசாரம் பெருமாட்டு உபசாரத்தால் கொள்ளலாம். ஆத்துக்காரர் போச்சு வச்சு காலை வச்சு கூட பரம போக்குமா நினைச்சிட்டு மாமனார் மாமி என்ன சொன்னா அதுல பெருமாள் வச்சா கூட நம்ம குழந்தை வெயிறது பத்தியா இதுக்காக தான் சரணாட்சி பண்ணி வர வச்சா அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம், அதுக்காக வெய்யக்கூடாது அவன் சந்தோஷமா எடுத்துவான். அந்த மாதிரி பிரதான பிரம்மவி தப்பிச்சு புருஷார்த்த சாகரம் வற்றுதல் வரையிடுதல் செய்யாமைக்காக கரணத்தயத்தாலும் கர்த்தவியங்கள் பிரதானம் பகவத் பகவத் கைங்கத்தின் எல்லை நிலமாய் சாஸ்திர அனுமதமான ஆச்சாரியாதி பாகவத கைங்கரியங்கள். அந்த மாதிரி பகவத் கைங்கரியம் பரிபூர்ணமா நடக்கணுமா இருந்தா அதுக்கு பாகவதால் பரிந்தும் கைங்கரியம் பண்ணாதான் அந்த கைங்கரியம் பூர்த்தியாகும், பாகவத கைங்கரியம் பண்ணாமல் பண்ணால் குறைஞ்சு குறைஞ்சு போடும். அதனால் அந்த புருஷார்த்த காஷ்டின்னு சொல்லுவார்,
அதுக்காக சாஸ்திரானுகூலமான பகவத் ஆச்சாரிய கைங்கிறீங்கள, அதுக்காக பாகவதன் யார் யார் நினைச்சு கைங்கிறீங்க, சாஸ்திரங்களை அனுமத்தமா இருக்கணும், சதாச்சாரம்தான் இருக்கணும். இப்படி சாதிக்கிற ஆறு விஷயங்கள். இப்ப என்ன ஆறு விஷயங்கள்? விஷயங்களை பத்தி ஸ்மரிக்க கூடாது, ஆச்சாரம் பண்ண உபகாரத்தை நினைக்க வேண்டும், ஆத்மோத்கர்ஷம் தன்னை பத்தி பெருமை சொல்லக்கூடாது, துவயமந்திரத்தை சொல்லணும், கரணத்திரைத்தாலும் பகவதாபச்சாரம் பண்ணக்கூடாது, கரணத்திலும் பகவத்பாகவத்தாளுக்கு ஆச்சாரியாளுக்கு கைங்கரியும் பண்ணணும். இந்த ஆறு விஷயங்கள் உயுமாறின் உகந்தான் உத்தரகிருத்தியம், உயுமாறின் உகந்தேலோ நெம்பாவா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா செய்கிறார். ஏகையா தோ வினிச்சித்திய, ஏகையா தோ வினிச்சித்திய த்ரீன் சதுர்பி வசே குரு பஞ்சஜித்வா ஷட் விதித்வா ஷட் சப்தஹித்வா சுகி பவா. இவ்வளவு சேஷா நீ சுகமா இருக்கலாம். என்ன பண்ணா, ஏகையா தோ வினிச்சித்திய, ஒன்ன கொண்டு ரெண்டு தான் புரிஞ்சுக்கணும். ஒன்னு விவேகரூபமான புத்தி, விவேச்சன புத்தி இருக்கோ இல்லையோ, ஆராயும் திறன், அந்த விவேச்சன புத்தினால ஜீவாத்மா பரமாத்மா வேற போக்தா போக்கியம் பிரேரித்தாலே, அந்த மாதிரி ஜீவாத்மா பரமாத்மாவே ஏக்கமா நினைக்க கூடாது. அத்வைத பாவனை வேணும், ஆனா அத்வைத்தம் கூட பெருமாள் தான் ஒன்றா நினைக்கணும், ஆனா ஒன்று இல்லை. அந்த மாதிரி ஏக்கையா விவேச்சன புத்தினாலே தோ ஜீவ பரமாத்மாவும் வினிச்சித்த பின்ன பின்னா, ஏக்கையா தோ வினிச்சித்தேன் சதுர்பி வசை குரு, மூன்று நாலால வசீகாரம் பண்ணு, மூன்று வேதங்கள், நாலுன்னா மூன்று வேதங்களையும் உனக்கு வசமா வைத்துக் கொள்ளணும், அதுக்கு நாலு விஷயங்கள். அதீதி போதாச்சரணம், அதீதி போதாச்சரணம் அதீதி போதாச்சரணம், அதீதி போதாச்சரணம் அனுஷ்டானம், அதீதி போதாச்சரணம் பிறகு அதீதி போத ஆச்சரணம், இந்த மாதிரி நாலு விஷயங்கள். அதாவது த்ரீ, அதாவது மூன்று வேதங்கள், சதுர்பி அதீதி அத்தியனம் பண்றது, போதம் அத்தியனம் பண்றது, அதீதி போத ஆச்சரணம் தான் அனுஷ்டிக்கிறது, ஆச்சாரணம் பண்ண முடியா பண்றது, இன்னொருத்தரும் அனுஷ்டிக்க முடியா பண்றது. இது நாலு உபாயங்கள். அத்தியனம் பண்ணால் போறாது, அதீதி அத்தியனம் பண்ணா அத ஆச்சாரி சொல்லி தரணும், சொல்லி கொடுத்தா மட்டும் போறாது, தான் அனுஷ்டிக்கணும், தான் அனுஷ்டிச்சால் மட்டும் போறாது, அசலாரி அனுஷ்டிக்க முடியா பண்ணணும். ஒருத்தனை பரமே காந்தி என்று எப்படி தெரிந்து கொள்ளலாம், வியாஜாத்யவஸ்தைகளாலே பேச முடியாத பாகாதி இந்திரியில் உபகதமான தசையிலும் தேவதாந்த சம்பந்தம் நேரில் விளக்கும்படியாக அருகில் உள்ளாரை சிக்ஷித்து வைத்திருந்தானேயாக அவனை பரமே காந்தி என்று அறையலாம். நான் நினைக்கிறது உண்டு, கடைசி காலம் வந்ததுன்னா சில பேர் பெரியவாழ்ந்து கூட கடைசி காலத்தில் என் ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்காதே, அங்கே இங்கே போய் பரிகாரம் பண்ணாதே அப்படின்னு போர்டில் எழுதியிருப்பேன். நல்ல பரமே காந்தி இவரும் எனக்கு எங்கேயாவது மசூதியில் போய் எல்லாம் பூசிட்டு எனக்கு தெரியாது, கடைசி காலத்து மயக்கம் வந்தால் எங்கேயாவது போய் அந்த ஆட்சி போய் உழவும் தவளையை கொடுத்துவோம் அப்படின்னு அனுமதி கொடுத்துருவான் அவன் பரமே காந்தி. வியாஜாதிசையால பாகாதீந்திர உபதம் பேச முடியல, அப்போ என்ன பண்ணுறதுனா அங்கே சர்ச்சைக்கு போனால் தவளையை எடுத்து மசூதிக்கு போனால் தீர்த்தாலும் சரி ஆட்சி போகும் அப்படின்னு அனுமதி கொடுக்கூடாது. அந்த சமயத்தில் கூட தேவதாந்த சம்பந்தம் இல்லாமல் விலை அதில் போர்டில் விழுதும், கடைசி காலத்தில் எங்கேயும் ஆஸ்பத்திரி கொண்டு போகாதுங்கோ, என் பிராணை காப்பாத்தா தகாத வழியில் போகாதுங்கோ அப்படின்னு விழுதும், கண்டத்தை எனக்கு கொடுக்காதுங்கோ அப்படின்னு எழுதி வைக்கணும். ஏன்னா நம்ம பேச முடியாது போனோம், அந்த மாதிரி ஒரு ஆத்த சுத்தமாக வச்சுனா அக்கம் பக்கத்து சுத்தமாக வச்சிருந்தா ஆத்த சுத்தமாக வச்சு அப்படிலாம் செய்கிறேன். அந்த மாதிரியாக த்ரீன் வசை குரு, மூன்று ஆச்சாரம் தான் அனுஷ்டிச்சுக்காரு, த்ரீன் சதுர்பி வசை குரு பஞ்ச ஜித்வா ஐந்து இந்திரியங்களை ஜெயிக்கும், விதித்வா ஷட் ஆறு விஷயங்களை புரிந்து கொள்வேன், உயுமாறு எண்ணி இது அர்த்த பஞ்சகம், பரமாத்ம மிக்க இறை நிலையம், மெய்யா உயிர் நிலையம், தக்க நெறியும், தடையாக தூக்கியம், ஊழ்வினையும் வாழ்வினையும் ஆறு. அப்போ அஞ்சு, அதுக்கப்புறம் சரீராத்மா சம்பந்தம் பிரதான பண்ணுவது, பரமாத்மா உள்ள உறவு, இந்த ஐந்து விஷயங்கள், பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்மா பரமாத்மா அடைவதற்கு என்ன வழி, சரணாகதி ஸ்வரூபம், அதனால் வரக்கூடியதான பலம் என்ன, ஏன் இத்தனால சரணாகதி பண்ணிக்கல, அது என்ன பாபம், இது எல்லாத்தையும் புரிஞ்சு, இது அஞ்சு விஷயங்கள். ஆக இந்த ஆறு விஷயங்களை புரிந்து கொள்ளணும். சப்த ஹித்வா சப்த லோகங்கள், இந்த பிராகிருத்தமான ஏழு லோகங்களையும் விட்டு அங்கே போய் பிரம்ம லோகம் வரைக்கும் எந்த புருஷார்த்தம் வேண்டாம் விட்டுணும், அப்படி விட்டா சுகி பவேத், பரமானந்தமான மோட்சத்தை அடைஞ்சு சுகத்தை அடையலாம். இதுதான் உய்யும் ஆறு எண்ணி அவர் சங்கராச்சார் அவர் சொல்ற ஷட்பதி ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் ரொம்ப அற்புதம். இந்த சிவநாராயண சரணம் சொன்னது மந்திரத்தையே வச்சு ஸ்லோகம் பண்றார், நாராயண கருணாமய சரணங்கரவாணி தாவ கோச்சரணு இது ஷட்பதி மதியே பதன சரோஜே சதா வசது. உய்யும் ஆறு எண்ணி, நாராயண கருணாமய
சரணம் கரவாடி தாவகோ சரணோ. இது ஷட்பதி மதியே, இந்த ஷட்பதங்கள் இந்த ஆறு. அது என் வலன சரோஜே பண்டுன்னு தாமரை இருக்கும்போது என் முகமே ஒரு தாமரை. இந்த ஷட்பதி ஆறு பதங்கள் என் முகமாயிற தாமரையில எப்பவும் வசம் பண்ணும் கேட்கிறேன். உயிர்வாரின் ஒன்றேலோரும் எல்லாம் சொல்லுவா அகமேவ பரந்தத்துவம் பேதோ தர்சனமேவன மோக்ஷோபாய பிரபத்தி சாத்து. பூர்வாச்சாரிய சமாஷ்டையா தேகாவசாரி முக்தி சாத் அப்படின்னு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் சொல்ல இது பிரசித்தம். இப்படிலாம் உயிர்மாறி உகந்தேலோ ரொம்ப உகந்து யாம் செய்யும் கிருஷ்ணன் கேளுகிறோம் என்பது ஒரு விதமாக சுவாபதேசத்தை முடிச்சுட்டேன். அது அதாவது அந்த கட்டணித்து தொட்டணித்து கட்டணித்து ஊரும் மாந்தருக்கு அறிவு தொட்டணித்து ஊரும் கேடி போகணும்னு சொல்றது இல்லையா. நிறைய காரியங்கள் பண்ணா இந்த சுவாபதேசம் சொல்றது இப்படிதான் சொல்லணும் நிர்பந்தம் இல்லை. சாஸ்திரம் சம்மதமா இருக்கும், பல கிரந்தங்களும் எடுத்துக்கலாம். அதில் இன்னும் ஒரு நாள் போட சொல்லலாம் அதுக்கு அடுத்த பாஷ. உத்தர கார்த்திக் இடம் கொடுக்குதா பூர்வ கார்த்திக் தலைக்கட்டின்னு சொல்லல இல்லையா. பல்லையே பல் தேக்கத்தி பத்து மணி நேரம் மணி நான் இப்ப குளிக்கிறது. அதுல அடுத்த அடுத்தாவது பேசுறது சில பேர் இருந்தாலும் செட்டு தன் வார்த்தையை குறைச்சிடும் இல்லையா. மேல மேல காரியங்கள் வச்சு அடுத்த காரியத்துக்கு அவகாசம் கொடுத்தா பூர்வ காரியத்தை தலைக்கட்டும். அந்த மாதிரி அடுத்த பாஷன் காத்து நிறுத்திக்கிறேன்.